இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இருக்கிற பிரச்சனை இப்போ உலக நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக வந்து மாறிட்டு வருதுங்க இந்த விஷயத்துல அமெரிக்கா தலையிட்டு முக்கியமான நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால மிகப்பெரிய கலவர பூமியாக இஸ்ரேல் வந்து மாறிட்டு வந்துட்டு இப்போ இந்த சமயத்தில் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து இஸ்ரேல் கூட துணை நிற்போம்னு சொல்லிட்டு வெறும் வாய் வார்த்தையில மட்டும் வந்து சொல்லாமல் நாங்கள் இஸ்ரேலுக்காண்டி என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட கடற்படையில் உள்ள போர்க்கப்பல்கள் முக்கியமான கப்பல்களை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்ப தயாராக இருக்கும் இதில் வந்து விமான தாங்கி போர்க்கப்பலை கூட அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மூலமாக அமெரிக்கா வந்து என்ன வந்து சொல்ல வராங்கன்னா ஹமாஸ் படையினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் இஸ்ரேலுக்காண்டி உதவிக்கரம் நீட்டு நாங்கள் தயாராக வந்து நீங்க வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு பதிலடி கொடுப்போம் எல்லாத்துக்கும் நாங்களும் தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ஒரு மெசேஜ ஹமாஸ் படையினருக்கு வந்து கொடுக்க வந்து பாக்குறாங்க இப்போ இது மூலமா இன்னும் இந்த பிரச்சனை பெருசாக தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஹமாஸ் படையினருக்கு வந்து ஈரான் ஈராக் இது போன்ற நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனையா வந்து மாறி உலக நாடுகளுக்கே இருக்கிற பிரச்சனையா வந்து மாற வாய்ப்பு இருக்கு இதே விஷயம்தான் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து நடந்துச்சு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இருக்கிற பிரச்சனையாக வந்து மாறிடுச்சு இதனால வந்து உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுச்சு பொருளாதார தடைகளை வந்து விதிச்சாங்க இதனால வந்து விலைவாசி ஏற்றம் பல பிரச்சனை வந்துச்சு இப்போ திரும்பவும் வந்து முதல்ல இருந்தால் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதுல தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹமாஸ் படையினருக்கு வந்து ஈரான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி என்ன குற்றச்சாட்டுகள் வந்து ஹமாஸ் படையினரால இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்க முடியாது கண்டிப்பா ஹமாஸ் படையினருக்கு வந்து ஈரான் உதவி பண்ணிருக்காங்க இதை வந்து வெளிய சொல்ல மாட்டாங்க இதனாலதான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈரான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஈரான் வந்து மறுத்து இருக்காங்க ஈரானோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி நீங்க எப்படி ஈரான் மேல வந்து பழி போடலாம் எப்படி ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினவுனே உலக நாடுகளுக்கே இது ஒரு சர்பிரைஸான விஷயமா இருந்துச்சோ அதே தான் எங்களுக்கும் வந்து இருந்துச்சு நாங்க வந்து ஹமாஸ் படையினர் கூடலாம் போய் வந்து இன்வால்வ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நாங்க இந்த தாக்குதலை வந்து நடத்தல எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம் இந்த மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து உலக நாடுகளுக்கு இடையிலான இருக்க பிரச்சனையா மாறுச்சு அப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனையை வந்து உருவாக்கும் தான் வந்து ஆல்ரெடி ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து ஐநா வந்து தலையிட்டு ஏதாவது வந்து கருத்து சொல்லணும் அப்போதான் இந்த பிரச்சனை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சால்வ் ஆகும் இல்லைன்னா தேவையில்லாம அப்பாவி உயிர்கள் தான் வந்து பறிபோகும் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய கருத்துக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்கா வந்து இந்த விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்